ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டர்க்கி ஃப்ரை. ஆமாங்க, டர்க்கி வந்து ஆக்சுவலாக நல்ல பதமாக குக் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பாய்லிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், ஏன்னா கொஞ்சம் ஹார்டான மசில்ஸ் இருக்கிறதுனால சிக்கனை விட கொஞ்சம் ஜாஸ்தி டைம் நம்ம பாயில் பண்ணணும். இப்படி பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டர்க்கி இது சின்னது தான், அதனால் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 கிலோ எடுத்திருக்கேன். மசாலா பொடி இதுனா இன்க்ரீடியன்ட் லிஸ்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு 250 ml வாட்டர் போதும், அதாவது ஒரு பெரிய கிளாஸ் அளவு. அதில் தயிர் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எல்லா மசாலா பொடியும் போட்டுக்கலாம், அதாவது பெப்பர், ஜீரா பவுடர், சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் அதாவது சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இந்த டர்க்கியை போட்டுக்கலாம். டர்க்கி வந்து நல்லா குக் ஆனால் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க, ஹார்டாக இருக்காது. நீங்கள் சிக்கன் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹார்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அதில் டபுள் த டைம் நீங்கள் இதை குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகட்டும். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிக்கன் எவ்வளோ நாளை வேக வைக்கிறீங்களோ அதில் டபுள் த டைம் நீங்கள் இதை வேக வைங்க. அப்போ ப்ராப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆயாச்சு, நான் இதை திறந்துட்டேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே கொதிக்க விடுங்க, தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக இவாப்ரேட் ஆகட்டும். ஏன்னா நம்ம இதை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்ணியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மசாலா டேஸ்டெல்லாம் அதுலேயே போயிடும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இவாப்ரேட் ஆகட்டும். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிட்டதுனால சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். பாருங்கள், ஒரு பேனில் நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணலை. ஸோ இதை அழகாக நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து அந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே இப்போ ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி மேலெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அழகாக ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம், அது குக் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நான் இப்படி லெட்டு வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த எண்ணெய்லாம் வெளியே தெரிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இவ்வளவே தாங்க, சூப்பராக நம்ம டர்க்கி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அழகாக கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணோன்னா சாஃப்டாக சூப்பரான டர்க்கி ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.